நான் சொல்றது உங்களுக்கு சிரிப்பா இருக்கலாம், பட் இந்த பச்சடிக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குங்க. எப்படி நம்ம வாழ்க்கையில சந்தோஷம் சோகம் எல்லாம் கலந்து இருக்கோ அதே மாதிரி இந்த பச்சடியில இனிப்பு புளிப்பு கசப்பு எல்லா சுவையும் கலந்து இருக்கு. அதனாலயும் என்னவோ எங்க ஊரு கல்யாண பந்தியில இந்த பச்சடி கண்டிப்பா இருக்கும். இதை பண்றதுக்கு நல்லெண்ணெயை ஹீட் பண்ணிக்கோங்க, அதுல தாளிக்கிற பொருளை தாளிச்சுட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் மஞ்சள் பொடி போட்டு நல்லா வதக்கிடுங்க. இதுல கட் பண்ணி வச்சிருக்கிற நார்த்தங்காவை போட்டு 10 நிமிஷம் நல்லா வதக்க போறீங்க. மூடி போட்டு நீங்க வதக்கணும். நார்த்தங்காய் நல்லா வெந்து வரணும். நல்லா வெந்ததுக்கு அப்புறமாட்டு இதுல சில்லி பவுடர் கொத்தமல்லி பொடி போட்டு நல்லா பரட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறமா புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன், அந்த புளி தண்ணியை ஊற்றி மூடி போட்டு நல்ல ஒரு 10 நிமிஷம் போல் வேகட்டும். இந்த நார்த்தங்காய் நல்லா வேகணும். வெந்ததுக்கு அப்புறம் தான் இதில் உப்பு போடணும். உப்பு தேவையான அளவு வெல்லம் போட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களோட நார்த்தங்காய் பச்சடி ரெடி. இதோட ஃபுல் ரிட்டன் ரெசிபி கீழே கேப்ஷனில். நான் சொல்றது உங்களுக்கு சிரிப்பா இருக்கலாம், பட் இந்த பச்சடிக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குங்க. எப்படி நம்ம வாழ்க்கையில சந்தோஷம் சோகம் எல்லாம் கலந்து இருக்கோ அதே மாதிரி இந்த பச்சடியில இனிப்பு புளிப்பு கசப்பு எல்லா சுவையும் கலந்து இருக்கு. அதனாலயும் என்னவோ எங்க ஊரு கல்யாண பந்தியில இந்த பச்சடி கண்டிப்பா இருக்கும். இதை பண்றதுக்கு நல்லெண்ணெயை ஹீட் பண்ணிக்கோங்க, அதுல தாளிக்கிற பொருளை தாளிச்சுட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் மஞ்சள் பொடி போட்டு நல்லா வதக்கிடுங்க. இதுல கட் பண்ணி வச்சிருக்கிற நார்த்தங்காவை போட்டு 10 நிமிஷம் நல்லா வதக்க போறீங்க. மூடி போட்டு நீங்க வதக்கணும். நார்த்தங்காய் நல்லா வெந்து வரணும். நல்லா வெந்ததுக்கு அப்புறமாட்டு இதுல சில்லி பவுடர் கொத்தமல்லி பொடி போட்டு நல்லா பரட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறமா புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன், அந்த புளி தண்ணியை ஊற்றி மூடி போட்டு நல்ல ஒரு 10 நிமிஷம் போல் வேகட்டும். இந்த நார்த்தங்காய் நல்லா வேகணும். வெந்ததுக்கு அப்புறம் தான் இதில் உப்பு போடணும். உப்பு தேவையான அளவு வெல்லம் போட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களோட நார்த்தங்காய் பச்சடி ரெடி. இதோட ஃபுல் ரிட்டன் ரெசிபி கீழே கேப்ஷன்.